சென்னை பெருநகர காவல். சென்னை பெருநகரில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தி வருபவர்களையும் விற்பனை செய்பவர்களையும் கண்டறிந்து கைது செய்ய சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு சங்கர்ஜுவால் ஐபிஎஸ் அவர்கள் போதை தடுப்பிற்கான நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டதின் பெயரில் ஆய்வாளர்கள் தலைமையிலான தனிப்படை அமைக்கப்பட்டு தங்களது காவல் நிலைய எல்லைகளில் தீவிரமாக கண்காணித்து கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக வண்ணாரப்பேட்டை உதவி ஆணையாளர் தனிப்படையைச் சேர்ந்த காவல் குழுவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் காவல் குழுவினர் கடந்த 16/4/2022 அன்று மூலக்கொத்தளம் சிபி ரோடு இரும்புப்பாதை பாலம் அருகே சட்டவிரோதமாக கஞ்சா வைத்திருந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஐயன்னா என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவரிடமிருந்து 21 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சிறப்பாக பணிபுரிந்து குற்றவாளிகளை கைது செய்த வண்ணாரப்பேட்டை காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களை சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு சங்கர்ஜுவால் ஐபிஎஸ் அவர்கள் இன்று 14/5/2022 நேரில் அழைத்து பாராட்டி வெகுமதி வழங்கி சிறப்பித்தார்கள். வெகுமதியினை பெற்றுக் கொள்கிறார் H3 தண்டையார்பேட்டை குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் திரு ஆர் சங்கர் அவர்கள். தொடர்ந்து தலைமை காவலர் திரு சி மணிகண்டன். அடுத்ததாக தலைமை காவலர் திரு எஸ் சதீஷ்குமார். அடுத்ததாக முதல்நிலை காவலர் திரு பி ஷேக் முகமது. நிறைவாக காவலர் திரு வி சிவபால கணேஷ். மிகச்சிறந்த செயலை பாராட்டி நேரில் அழைத்து வெகுமதியினை வழங்கி சிறப்பித்தார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு சங்கர்ஜுவால் ஐபிஎஸ் அவர்கள்.